கொலை செஞ்சவனை கூட்டி கொண்டாந்து கூட்டணி வேலையை செய்ய முடியாது. இந்துக்களுக்கான கட்சி, இந்துக்களுக்கான ராஜ்யம் என்று பேசுகின்ற வாய்களியே ஒப்பாரி வைக்கக்கூடிய இந்த ஓனாய் கூட்டம் ஈழத்தமிழர் குறித்து ஒரு வார்த்தை பேசியதில்லை. காஷ்மீரனுடைய பண்டிட்டு உயர்ஜாதிக்காரன் பார்ப்பான், அவன் செத்தானா இவன் கேட்பான், நீதான் இந்து மதத்தோட காவலன் சொல்றிய, ஈழப்படுகொலை பத்தி பேசு. இறுதி நிகழ்வு அல்லது இறுதி மரியாதை செலுத்துவதை எந்த அரசும் தடுக்க கூடாது. 1.5 லட்சம் படுகொலை தமிழர்களுக்கு நடந்திருக்கிறது. 1.5 லட்சம் மக்கள் கேட்கறதுக்கு நாதி இல்ல, செத்த பிறகு நினைவேந்துவதற்கும் நாதி இல்லனா இது இனமா பிணமா? இது 2009 இனப்படுகொலை நடக்கும் பொழுது அன்றைய திமுக அரசு என் தமிழ் இனமே அழிகிறது என்று தீர்மானம் நிறைவேற்றினீர்களே, அதை அழிந்த இனம் அழிக்கப்பட்ட அந்த தினத்தை நினைவுபடுத்துகின்ற விதமாக ஒரு நினைவேந்தலை நடத்த முடியல என்றால் இது தமிழர்களுக்கான அரசாக இருக்க முடியாது. இது அடிமைகளுக்கான ஒரு அரசாக மட்டும்தான் இந்த அரசு ஆட்சி இருக்க முடியும். தமிழ்நாட்டிலும் கூட இதை நடத்துவதற்கான தடைகள் இருந்து கொண்டிருப்பது என்பது எவ்வளவு கீழ்த்தரமானது. இறந்த மக்களுக்கு, கொல்லப்பட்ட மக்களுக்கு, இனப்படுகொலையான மக்களுக்கு நினைவேந்துகின்ற உரிமை கூட தமிழனுக்கு கிடையாது. உங்களை விட அயோக்கியர்களை நாங்கள் வேறெங்கு பார்த்ததில்லை. மே மாதம் 22ஆம் தேதி மாலையிலே ஞாயிற்றுக்கிழமை அங்கே மெரினா கடற்கரையில் அரசின் அனுமதி இருக்கிறதோ இல்லையோ நினைவேந்துவதற்காக ஒன்று கூடுவோம். தோழர்களே, இந்த நிகழ்வு வந்து தமிழ் ஈழ இனப்படுகொலை யாரால் எப்படியான ஒரு அரசியல் கோரிக்கைகளை முன்வைத்து நடத்த வேண்டும் என்பதற்கு அடையாளமாக மிக குறுகிய காலத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டம் அது. இந்த தமிழீழ இனப்படுகொலையிலே இந்திய அரசினுடைய பங்களிப்பு நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பங்கேற்பிலே இந்த இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை நடத்திய மாநாட்டிலே அன்றைய இளைஞர் ஈழ பிரதிநிதிகள் நேரடியாக சென்று இந்த போரை நிறுத்துமாறு ஒரு கோரிக்கை எழுப்ப வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்த பொழுது அதை நிராகரித்தது தான் அன்றைய பாரதிய ஜனதா கட்சி. அப்படி தமிழீழ இனப்படுகொலையை சிங்கள அரசு நடத்தி முடிப்பதற்கு முழு ஒத்துழைப்பையும் டெல்லியிலிருந்து வழங்கியவர்கள்தான் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சி. அந்த ஆரிய கட்சிகள் அவர்களிடத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது. இந்த கட்சிகளை அழைத்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடத்துவது என்பது ராஜபக்சேவை அழைத்து நடத்துவதற்கு ஒப்பானது. நாம் எந்த அரசியல் கோரிக்கைக்காக நிற்கிறோம்? ஒரு இனப்படுகொலை இந்த இனம் சந்தித்தது, அந்த இனப்படுகொலையை தடுப்பதற்கான எந்த வாய்ப்பும் அதிகாரமும் ஒருங்கிணைவதற்கான எந்த ஒத்துழைப்பும் இல்லாத நிலையில் நம் கண்முன்னே நடந்த ஒரு இனப்படுகொலை. உலகத்தில் வேற எங்கும் இப்படியான ஒரு அவலம் நடக்கலை. நம்ம ஊர்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவிலே நமது இனம் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்ட ஒரு துயரம் உலகத்தில் எந்த இனத்திற்கும் நடந்திருக்காது. 8 கோடி தமிழர்கள் கண்முன்னால் நடந்த ஒரு பச்சை படுகொலை. இதே நிகழ்வு வேறு ஏதேனும் ஒரு நாட்டிற்கு, வேறு ஏதேனும் ஒரு இனத்திற்கு நடந்திருக்கும் என்றால் அது வெறும் 17 மைல் தொலைவிலே ஒரு கடலால் பிரிக்கப்பட்டிருக்கும் என்றால் மீனவர்களே படகெடுத்து சென்று அந்த இனப்படுகொலையாளர்களை வீழ்த்தி இருப்பார்கள். நம்ம எது தடுத்தது? இங்கிருந்து நம்ம அங்க போய் இறங்குறதுக்கு எது தடுத்தது? நம்ம இடத்துல துணிச்சல் இல்லையா? நம்ம இடத்துல மனிதநேயம் இல்லையா? நம்ம இடத்துல அன்பு இல்லையா? நம்ம இடத்துல அரசியல் இல்லையா? எது தடுத்தது? டெல்லி அரசு, இந்திய ஏகாதிபத்திய அரசு தடுத்தது. இன்றைக்கு என்ன செய்தியை போட்டிருக்கிறான்? இலங்கையில் இத்தனை பிரச்சனை நடக்கிறது, இதில் தமிழர்கள் நிலை மிக மோசமானதாக மாறிவிடக்கூடிய சூழலிலே அங்கிருந்து தமிழர்கள் இங்கே ஏதலிகளாக இந்த மண்ணிற்கு வருகின்ற செய்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்திய உளவுத்துறை என்ன அறிக்கை விழுகுதுன்னா, அங்கிருந்து விடுதலை புலிகள் மறுபடியும் இங்கே வந்து மறுபடியும் தங்களை ஒரு இயக்கமாக கட்டிக்கொள்வதற்கு முயற்சிகள் நடக்கிறது, ஆகவே கடல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சுற்றறிக்கை அனுப்பியிருப்பதாக செய்தி வருகிறது. எவ்வளவு தூரம் ஒரு மனிதநேயமற்ற ஒரு ஈனத்தனமான அரசியல் இங்கே நடக்கிறதுங்கிறத பார்க்கணும். ஆப்கானிஸ்தானிலே தாலிபான்கள் ஆட்சியை பிடித்த பொழுது அங்கிருந்து வருபவர்களை எல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொன்ன அரசு, அங்கிருந்து வெளியேறுபவர்களுக்கு நாங்கள் விமானத்தை அனுப்புகிறோம் என்று சொன்ன அரசு, அன்றைக்கு தாலிபான்கள் இங்கே வந்து விடுவார்கள், அவர்களை தடுப்பதற்காக நாங்கள் வேலி அனுப்ப வேண்டும், வேலி அமைக்க வேண்டும் என்றெல்லாம் பேசல.
ஆனால் தமிழர்கள் இங்கே ஏதலிகளாக வந்த உடனே பயங்கரவாதிகள் வந்து விடுகிறார்கள், தீவிரவாத இயக்கம் இங்கே தலை தூக்குகிறது என்று இந்து பத்திரிகை செய்தி போடுகிறது. நாங்கள் தொடர்ச்சியாக அதை பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்து பத்திரிகை என்கின்ற ஒரு பத்திரிகை இந்தியா முழுவதும் தமிழர்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதும் திரிவுபடுத்துவதும் பொய்ச் செய்திகளை கட்டமைப்பதுமான வேலையை 35 ஆண்டுகளாக செய்து விடுதலை புலிகளை ஒரு பயங்கரவாத இயக்கமாக இந்தியாவினுடைய முற்போக்காளர்கள் மத்தியிலே கட்டி எழுப்பிய ஒரு வேலையை திறம்பட செய்து முடித்தார்கள். 2009 இனப்படுகொலை நடந்த பொழுது இந்தியா முழுவதும் இருந்து பெரும்பாலான முற்போக்குவாதிகள் திரளவில்லை. ஒரு சிலர் மட்டுமே இந்த இனப்படுகொலை குறித்து அன்று குரல் எழுப்பினார்கள். அதிலே இன்றைக்கு சிறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் சாய்பாபா உள்ளிட்டவர்கள், பீமா கோரைகான் வழக்கில் சிறையில் இருக்கக்கூடிய கவிஞர் வரவராவ் போன்றவர்கள் மட்டும்தான் இதற்கான குரலை எழுப்பியவர்கள். அந்த ஒரு சில முற்போக்காளர்களை தவிர இந்தியா முழுவதும் அமைதி காத்தது, மௌனம் காத்தது. இன்று வரை அது குறித்து பேசவில்லை. இன்று வரை இந்திய அளவில் இது குறித்தான எந்த கேள்விகளும் எழுப்பப்படவில்லை. அப்படியான ஒரு சூழலில் தமிழ்நாட்டிலும் கூட இதை நடத்துவதற்கான தடைகள் இருந்து கொண்டிருப்பது என்பது எவ்வளவு கீழ்த்தரமானது. இறந்த மக்களுக்கு, கொல்லப்பட்ட மக்களுக்கு, இனப்படுகொலையான மக்களுக்கு நினைவேந்துகின்ற உரிமை கூட தமிழனுக்கு கிடையாது. நாங்கள் நினைவேந்தலை கடற்கரையில் இத்தனை ஆண்டுகாலமாக நடத்தி வந்தோம். கட்சி வேறுபாடின்றி, சாதி மத வேறுபாடின்றி பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் இந்த கடற்கரையில் திரண்டிருந்தார்கள், மக்களுக்கு நினைவேந்தினார்கள். எடப்பாடி அரசு ஆட்சி போட்டு பெற்றவுடன், டெல்லி அரசோடு கைகோர்த்தவுடன் அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி தடுத்து நிறுத்தப்படுகிறது. அதையும் மீறி, தடையையும் மீறி நடத்த முயற்சித்ததற்காக 4 மாதம் நாங்கள் சிறையில் இருந்தோம். 4 மாத சிறை, அதற்கு பிறகு தொடர்ச்சியான வழக்குகள். இது 2017 நடந்தது, 2018 நடந்தது, 2019 பிணையில் வர முடியாத வழக்குகளையும் பதிவு செய்தார்கள். எதற்கு? இறந்து போன, கொல்லப்பட்ட எங்கள் தமிழின மக்களுக்கு நினைவு கூறுவதற்கு இந்த மண்ணிலே உரிமை இல்லை என்றால் இந்த தமிழ்நாடு என்று எப்படி சொல்ல முடியும்? தமிழர்கள் வாழ்கின்ற நாடு என்று எப்படி சொல்ல முடியும்? இது தமிழர்களுக்கான ஆட்சி அமைப்பு என்று எப்படி சொல்ல முடியும்? இப்பொழுதும் கூட இந்த கடற்கரையில் நினைவேந்துவதற்கு வருகின்ற 22 மே இந்த கடற்கரை, ஏன் இந்த கடற்கரை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம்? இந்த கடற்கரையிலே இருந்து ஒரு கூப்பிடும் தூரத்தில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 2008-09 அன்றைக்கு வந்த ஒரு பத்திரிகை, ஆனந்த விகடன் நினைக்கிறேன், அதில் ஒரு பேட்டி, தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய இருந்த மக்களிடத்தில் ஓரிரு இடத்துல பேட்டி எடுக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, மன்னாரில போடுகின்ற அந்த குண்டு சத்தம் இங்கே கேட்கிறது என்று சொன்னாங்க. படுத்து தூங்கினால் நிலம் அதிர்கின்ற அந்த அதிர்வு எங்களால் உணர முடிகிறது என்று சொன்னார்கள். கூப்பிடும் தூரத்தில் மட்டுமல்ல, ஒளி எழுப்புகின்ற தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலத்தில் நடந்த படுகொலை, பச்சை படுகொலை. தனுஷ்கோடியிலிருந்து நீங்க 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னாரிலே 2008 போர் துவங்கிய பொழுது மன்னாரினுடைய மக்கள் தொகை 32,700 பேர் அல்லது 800 பேர், 32,800 பேர் அந்த மன்னார் மாவட்டத்தில் இருந்தார்கள். போர் துவங்கி சரியாக 1 வருடம் கழித்து மன்னாரினுடைய மக்கள் தொகை வெறும் 480 பேர், வெறும் 480 பேர், 32,000 பேரிலே வெறும் 480 பேர் மட்டுமே பிழைத்தார்கள் என்றால் அந்த போர் எவ்வளவு உக்கிரமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல தோழர்களே, அது தனுஷ்கோடியிலிருந்து கூப்பிடுகின்ற தூரத்தில் இருக்கிறது. 8 கோடி தமிழர்கள் இங்கே, அத்தனை அரசியலை பேசுகிறோம், அத்தனை அரசியல் என்று பேசினோம். திரைப்படங்கள் வந்தன, கொண்டாட்டங்கள் நடந்தன, இத்தனையும் நடக்க காலத்தில் தான் இந்த இனப்படுகொலை நடந்தது. ஆனால் அதை தடுப்பதற்கான எந்த விதமான அனுமதியும், அதற்கான வாய்ப்பும் இல்லாமல் தமிழர்கள் முடக்கப்பட்டார்கள். இதே நிலை இன்றும் தான் தொடர்கிறது. இன்றைக்கு இது இல்லையா, ஸ்டெர்லைட்டில் தமிழர்களை சுட்டு கொலை செய்து கொண்டிருந்த பொழுது தூத்துக்குடிக்குள் நுழைவதற்கு நமக்கு அனுமதி இருந்ததா? ஸ்டெர்லைட் படுகொலை பற்றி இன்றைக்கு வரை நம்மால் பேச முடியுமா? ஸ்டெர்லைட்டில் நடந்த படுகொலையை கண்டித்து அங்கே கூட்டம் நடத்துவதற்கு கூட இந்த அரசு அனுமதிக்க மறுக்கிறது. ஆக தமிழ்நாட்டினுடைய நிலையை நாம் மிக கவனமாக உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற ஜனநாயக கட்டமைப்பை உருவாக்கணும். அதுக்காக ஜனநாயக கட்டமைப்புனா என்னன்னா, இந்த உரிமைகளை எல்லாம் முன்னிலைப்படுத்துகின்ற தோழர்களை இணைத்துத்தான் ஒரு அரசியலை கட்டமைக்க வேண்டுமே ஒழிய, கொலை செஞ்சவனை கூட்டிக் கொண்டாந்து கூட்டணி வேலையை செய்ய முடியாது.
கொலை செய்த பாரதிய ஜனதா கட்சியை அழைத்து வந்து இந்த வேலையை செய்ய முடியாது. பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம், காஷ்மீரிலே பண்டிட்டுகளை படுகொலை செய்தீர்கள், படுகொலை செய்தார்கள், இனப்படுகொலை செய்தார்கள் என்று ஒப்பாரி வைக்கிறீ, ஏன் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை பற்றி ஒரு வார்த்தை பேசல நீ? ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் இந்துக்கள் தானே பேசுற, அங்க கோவில்களை சிங்களவர்கள் இடிக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் இடிக்கப்பட்டு விட்டன. அப்பொழுதுதான் பாரதிய ஜனதா கட்சி பேசவில்லை, இந்துக்களுக்கான கட்சி, இந்துக்களுக்கான ராஜ்யம் என்று பேசுகின்ற வாய்களியை ஒப்பாரி வைக்கக்கூடிய இந்த ஓனாய் கூட்டம் ஈழத்தமிழர்கள் குறித்து ஒரு வார்த்தை பேசியதில்லை. ஆனா காஷ்மீரில் பண்டிட்டுகள் கொலை என்று ஒரு பொய்யான, இனப்படுகொலை என்று ஒரு பொய்யான தகவலை கட்டி எழுப்புறான். ஏன்னா காஷ்மீருடைய பண்டிட்டு உயர் ஜாதிக்காரன் பார்ப்பான், அவன் செத்தானா இவன் கேட்பான். ஆனா ஈழத்தில் செத்த தமிழன் சூத்திரன், இதுல இந்து மத தர்மப்படி இந்த தமிழன் உயர் ஜாதி கிடையாது, இவன் சூத்திரன். இவனை இந்துவாகவே இந்து மதத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அப்பட்டமாக வெளியில் சொல்கிற பாரதிய ஜனதா கட்சி, நீதான் இந்து மதத்தோட காரணம் சொல்றிய. ஈழப்படுகொலை பத்தி பேசு, இனப்படுகொலை பத்தி பேசு, அது நடந்து இனப்படுகொலை சொல்லு, கொன்னது சிங்கள பேரினவாதம் சொல்லு, இதற்கென்று சர்வதேச விசாரணை வேணும் சொல்லு, துணிச்சல் இருக்கிறதா? இந்து மத காவலன் நாங்கள் இந்துக்களுக்கான தேசத்தை கட்டி எழுப்புவோம் என்று சொல்லக்கூடிய கூட்டமே உங்களை பார்த்து கேட்கின்றோம். இனப்படுகொலை நடந்து 13 ஆண்டு காலம் நடந்தது. ஒன்னு, ஈழத்தமிழன் இந்து இல்லை என்று சொல்லு, இல்ல அவன் இந்துன்னு சொன்னா அதுல இனப்படுகொலைக்கு நியாயம் கேட்பேன்னு அதற்கான சர்வதேச மட்டத்திற்கு ஐநாவினுடைய மனித உரிமை அவையிலையும் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழியப்பாரு. 2015 ஐநாவினுடைய மனித உரிமை அவையில இலங்கையை எதிர்த்து கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை எல்லாம் நீர்த்து போக செய்கின்ற வேலையை செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர், மறந்துவிடக்கூடாது. அங்க வீரத்த காமி அண்ணாமலை இங்கே டி நகரிலே வந்து இனப்படுகொலை பற்றி பேசுவதற்கு இந்த தேவையும் எங்களுக்கு இல்ல. நீ பேசுறா ஐநா மன்றத்தில் உன் அரசாங்கத்தை சொல்லி அங்க பேச சொல், சர்வதேச நீதிமன்றத்தை கொண்டு வரதுக்கு வழியப்பாரு. அதையெல்லாம் செய்ய மாட்ட, இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு இனப்படுகொலை முள்ளிவாய்க்கல் இனப்படுகொலை கூட்டத்தில் பங்கெடுப்பேன் அப்படின்னு சொன்னால் உங்களை விட அயோக்கியர்களை நாங்கள் வேறெங்கும் பார்த்ததில்லை. இந்த ஓனாய் கூட்டத்தை அம்பலப்படுத்த வேண்டும். இஸ்லாமியர்களை இனப்படுகொலை செய்கின்ற ஒரு கூட்டம் தமிழர்களுக்கு இனப்படுகொலைக்கு நினைவேந்த வருகிறது என்றால் இந்த ஓனாய்களின் அழுகையை பற்றி நாம் சொல்லவா வேண்டும்? ஆக தோழர்களே, இந்த அரசியல், தமிழீழ அரசியல் அப்படிங்கிறது சிங்களத்திற்கும் தமிழருக்கும் நடந்த ஒரு சண்டையாகவோ, தமிழினத்தினுடைய தேசிய இன விடுதலை போராட்டம் அது இலங்கைக்குள் மட்டுமே அடங்கிவிட்டது என்கின்ற அர்த்தத்திலோ மட்டுமே இந்த அரசியலை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த இனப்படுகொலை தடுப்பதற்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழன் ஒன்றுபட்டு நின்றாலும் அதனுடைய தாய் நிலமான தமிழ்நாட்டில் எந்த அதிகாரமும் இல்லாமல் தமிழர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்கின்ற உண்மையை தமிழகத்தில் சொல்லுவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். தமிழன் அடிமையாக இருக்கின்ற காரணத்தால பேச முடியல. இதே போன்ற ஒரு இனப்படுகொலை இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற இனங்களுக்கு நடந்திருந்த அந்த இனம் சும்மா இருந்திருக்குமா? அல்லது இந்திய அரசு சும்மா விட்டுருப்பாங்களா? அல்லது இந்தியாவுக்கு பிறகு இருந்திருக்குமா? சொல்லுங்க பார்ப்போம். வங்காளத்தில் வங்காளிகளை இனப்படுகொலை செய்த பொழுது மேற்கு வங்கத்திலிருந்து அத்தனை அழுத்தங்கள் போனது. இந்தியா அன்றைக்கு ராணுவத்தை அனுப்பவில்லை என்றால் மேற்கு வங்கத்தின் வரலாறு வேறாக மாறி போயிருக்கும். இன்றைக்கு வரை அங்கே நடந்த இனப்படுகொலை பற்றி பேசுகிறார்கள். பாகிஸ்தான் ராணுவம் செய்த அந்த போர் குற்றங்களை இனப்படுகொலை பற்றி இன்றும் பேச்சு நடக்கிறது, இன்றும் விசாரணை நடக்கிறது. அதில் அன்று ஈடுபட்டவர்களுக்கு இப்பொழுதும் தண்டனை கொடுக்கிறார்கள். வங்கதேசத்தில் இன்றும் தண்டனை நடக்கிறது. அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த தேசத்திலே தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலையை பற்றி நாம் பேச முடியவில்லை, அதற்கான நினைவேந்தவும் செய்ய முடியவில்லை என்றால் இங்கு இருப்பது தமிழர்களின் அரசும் கிடையாது, இது தமிழருக்கான அரசும் கிடையாது, இந்த உரிமை மக்களுக்கான உரிமையும் கிடையாது. இது அடிமைகளுக்கான ஒரு அரசாக மட்டும்தான் இந்த அரசு ஆட்சி இருக்க முடியும் என்பதை அம்பலப்படுத்துகிறது. நினைவேந்தறதுக்கு உரிமை இல்லைங்க. நாங்கள் மே 12, 2022 மெரினாவில் நினைவேந்துவதற்காக கடிதம் கொடுத்து 10 நாட்களுக்கு மேலாயிருச்சு, கிட்டத்தட்ட 14 நாட்கள் ஆயிருச்சு. இன்றைக்கு வரை காவல்துறை பதில் சொல்லவில்லை. நாங்கள் உங்களிடத்தில் செய்தியை கொடுத்துருக்கிறோம், நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களா இல்லைங்கிற பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள்
என் மக்களுக்கு நினைவேந்துவதை எங்களது பிறப்புரிமையாக நாங்கள் பார்க்கின்றோம். அது உங்களுடைய எந்த சட்டமும் எங்களை தடுத்து விடாது. சிறை செல்வதற்கு நாங்கள் அநியமாக இருக்கிறோம் என்பதை அரசுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். எங்களுக்கு சிறை புதிதல்ல, வழக்குகள் புதிதல்ல. இந்த மக்களுக்கு நினைவேந்துகின்ற வேலையை அரசே செஞ்சிருக்கணும். எங்கள் மக்கள் 1.5 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினீர்களே. 2009 இனப்படுகொலை நடக்கும் பொழுது அன்றைக்கு ஜனவரி மாதமே அன்றைய திமுக அரசு என் தமிழனமே அழிகிறது என்று தீர்மானம் நிறைவேற்றினீர்களே. அப்படி அழிந்த தீர் அலை அழிந்த இனம் அழிக்கப்பட்ட அந்த தினத்தை நினைவுபடுத்துகின்ற விதமாக ஒரு நினைவேந்தலை நடத்த முடியல என்னால் இது தமிழர்களுக்கான அரசாக இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. 2 வாரங்களுக்கு முன்பு ஆர்மீனிய மக்களுக்கான இனப்படுகொலையை அந்த மக்கள் நினைவு கூர்ந்தார்கள். எத்தனை ஆண்டு காலம், 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் தங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று நிரூபிப்பதற்காக போராடுகிறார்கள். 100 ஆண்டுகளுக்கு மேலாக. எனக்கு முன்பு பேசிய தோழர் சொன்னார், உதுமானிய பேரரசு அன்றைய காலகட்டத்தில் ஆர்மீனிய மக்கள் மீது நடத்திய இனப்படுகொலையில 10 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த மக்களுக்கான நினைவேந்தல் நடக்கிறது. அதே போல செர்பியாவில் நடந்த இனப்படுகொலை, ஸ்ரெப்ரனிக்காவில் நடந்த இனப்படுகொலை, கம்போடியாவில் நடந்த இனப்படுகொலை, ருவாண்டாவில் நடந்த இனப்படுகொலை, நமீபியாவில் நடந்த இனப்படுகொலை என்று உலகெங்கிலும் நடக்கக்கூடிய இந்த இனப்படுகொலைக்கான நினைவேந்தல் நிகழ்வு உலகெங்கும் நடக்கிறது. யூத இனப்படுகொலை நடந்த அந்த தினத்திலே அதற்கென்று ஒரு தினத்தை ஒதுக்கி வைத்து அந்த தினத்திலே தங்களது ஒட்டுமொத்த செயல்களை நிறுத்திவிட்டு பலியிடப்பட்ட, கொல்ல படுகொலை செய்யப்பட்ட அந்த மக்களுக்காக நினைவேந்துகிறார்கள். இது ஒரு மனிதநேய மாண்பு. இந்த மனிதநேய மாண்பு இந்த அரசுக்கு இருக்கிறதா, அதிகாரிகள் இருக்கிறதா என்ற கேள்வியை நாங்கள் இந்த சபையில முன்வைத்திருக்கின்றோம். இந்த அரசு தன்னுடைய யோகியதை நிரூபித்துட்டோம், எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் வரலாறு என்ன எழுதும் என்றால், இறந்து இடப்படுகொலையான மக்களுக்கு ஒரு நினைவேந்துகிற உரிமையை கூட அன்றைய தமிழ்நாடு அரசு உறுதி செய்யாத அளவுக்கு அடிமை அரசாக இருந்தது என்று வரலாறு எழுதும். வரலாறு தான் உங்களுக்கான தண்டனையை கொடுக்கும், உங்களுக்கான மதிப்பீடுகளை கொடுக்கும். உங்களுக்கு அந்த மதிப்பீடு வருமா வரலையாங்கிற பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்கள் எந்த அடக்குமுறை செய்தாலும் அந்த அடக்குமுறை எதிர்கொண்டு நாங்கள் சிறை செல்ல, வழக்குகளை எதிர்கொள்ள நாங்கள் அநியமாக இருக்கின்றோம். இந்த நிலத்தில் நினைவேந்த முடியவில்லை என்றால் இந்த நிலம் யாரினுடைய நிலமாக இருக்கிறது, யாரிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறது? ஆக தோழர்களே, இந்த முள்ளிவாய்க்காலுக்கான நினைவு கூட்டம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தின் உரிமை சார்ந்த ஒன்று. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, எந்த ஊரிலும், எந்த கிராமத்தில், எந்த வீதியில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வீதியில், அந்த கிராமத்தில், அந்த ஊரில் நினைவேந்துங்கள். அதான் வேணும். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நினைவேந்த வேண்டும், வீதியிலே வந்து நிற்க வேண்டும். 1.5 லட்சம் படுகொலை தமிழர்களுக்கு நடந்திருக்கிறது. 1.5 லட்சம் மக்கள் கேட்கறதுக்கு நாதி இல்லை, செத்த பிறகு நினைவேந்துவதற்கும் நாதி இல்லனா இது இனமா பிணமா? அது சொல்லுங்க. இன்றைக்கு அண்ணாமலையை கூட்டி வந்து அரங்கேற்றக்கூடிய நிலைக்கு இந்த அரசியல் வந்து நிற்கிறது. நாங்கள் அதை கேட்க விரும்புகின்றோம். ஆக தோழர்களே, தமிழ்நாட்டில் கூட ஒவ்வொரு தமிழனும் ஈழத்தமிழன் இடப்படுகொலை செய்யப்பட்ட அந்த தினத்தில் தங்கள் வீட்டில், தங்கள் வீதியில், தங்கள் ஊரில் நினைவேந்த வேண்டும். அதான் இவளுக்கான எதிர் அரசியல். அப்பதான் அவனுக்கு புரியும் தமிழ்நாடு யாரு, தமிழன் யாருன்னு. நீ வீதியில் வந்து நிற்கிறதுக்கும் கடற்கரையில் வந்து நிற்கிறதுக்கு தடுப்பை என்றால் 1000 அல்ல, இங்க கூட 8 கோடி தமிழன் வீதிக்கு வருவான் என்கிற அரசியல் டெல்லிக்கு சொல்லப்பட வேண்டும். டெல்லிக்கு அடிமை வேலை செய்வதாக நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் அது சொல்லப்பட வேண்டும். நினைவேந்திர உரிமையே உலகத்தினுடைய மனித உரிமை சாசனமாக இருக்கக்கூடிய யூடிஎச்ஆர்ல சொல்றான், செத்தவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுங்கிறது காலம் காலமாக வருகின்ற ஒன்று, பண்பாட்டு ரீதியான ஒன்று. அதை தடுப்பதற்கு எந்த சட்டத்திற்கும் அருகதை கிடையாது, எந்த தேசத்திற்கும் உரிமை கிடையாது. இறுதி நிகழ்வு அல்லது இறுதி மரியாதை செலுத்துவதை எந்த அரசும் தடுக்கக்கூடாது என்பது யூடிஎச்ஆர்ல இருக்கிறது, யூஎன்எச்ஆர்சியோட ஐசிசிபிஆர்ல இருக்கு, அதுல கூட ஏனைய சட்டங்கள்ல இருக்குது. அந்த அடிப்படையில் அங்கே முள்ளிவாய்க்காலில் அந்த மக்கள் நினைவேந்துவதை தடுத்த இலங்கை அரசிற்கு ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அந்த கண்டனத்தை உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசுக்கு கடந்த காலத்தில் தெரிவித்திருக்க வேண்டும்.
இனிமேல் அது நடக்குதுனால் இனிமேல் நிறைவேந்துவதற்கு நீங்க தடுப்பீங்கனால் உங்க வண்டவாளத்தை சர்வதேசம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. வேற என்ன செய்ய முடியும்? செத்தவனுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு எங்களுக்கு எங்க நாட்டிலே அனுமதி கிடையாது, உரிமை கிடையாது என்று எங்கள் அரசு சொல்லுகிறது, எங்கள் காவல்துறை சொல்லுகிறது, எங்கள் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் என்பதை நாங்கள் உலக எங்கிலும் சொல்ல வேண்டும். அப்பதான் உங்க வண்டவாளம் தெரியும், நீங்க ஜனநாயகமா இல்லையாங்கிறது. தோழர்களே, 22ஆம் தேதி, மே மாதம் 22ஆம் தேதி மாலையிலே ஞாயிற்றுக்கிழமை அங்கே மெரினா கடற்கரையில் அரசின் அனுமதி இருக்கிறதோ இல்லையோ நினைவேந்துவதற்காக ஒன்று கூடுவோம். எங்களுக்கு என்ன பாதுகாப்பு தரணுமோ அது பாதுகாப்பு தர்றதுக்கு தான் உங்களுடைய வேலை. உங்களுடைய வேலை சுலபமாக்குவதற்காக நாங்கள் வரவில்லை, அது எங்க வேலை இல்லை. எங்களுக்கு எங்கே நினைவேந்த நடத்த வேண்டுமோ அந்த இடத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு தான் அரசு இருக்கிறது. அதுதான் வரி கொடுக்கிறோம், அதுதான் உங்களை ஆட்சியை அமர்த்துகின்றோம். ஆக நாங்கள் சொல்லுகின்றோம், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், நாங்கள் வழக்குக்கோ கைதுக்கோ அஞ்ச போவதில்லை. இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள், நாங்கள் இதற்கெல்லாம் அச்சப்பட்டு நிற்கவில்லை. பதவிக்கோ, எம்எல்ஏ பதவிக்கோ, அமைச்சர் பதவிக்கோ, எம்பி பதவிக்கோ ஆசைப்பட்டு அரசியலுக்கு நாங்கள் வரவில்லை. மக்களை அரசியல் படுத்த வந்திருக்கிறோம். நாங்கள் தான் இந்த மண்ணினுடைய அரசியலை கடந்த காலத்திலிருந்து இன்று வரை நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்றோம். இனியும் நாங்கள் தான் நிர்ணயிப்போம். ஆக தோழர்களே, இந்த ஈழ விடுதலை அரசியல் என்பதிலே ஓனாய் கூட்டத்தை நாம் ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது. இந்த அரசியல், தமிழ் தேசிய அரசியல், இது ஒரு முற்போக்கு பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய அரசியல். இந்த அரசியல் களத்தில் ஓனாய் கூட்டத்திற்கும் இந்துத்துவ நரிகளுக்கும் ஒருபொழுதும் இடமில்லை என்பதை சொல்லி முள்ளிவாய்க்காலிலே உயிர் நீத்த தமிழீழம்தான் எங்கள் இறுதி மூச்சு என்று கடைசி துளி உயிர் இருக்கும் வரை உணர்வோடு முழக்கம் எழுப்பி போர் புரிந்த சமர் புரிந்த அந்த போராளிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.